அனைவருக்கும் வணக்கம். சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் எந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான அறிவிப்புகள். தமிழகத்தில் மீண்டும் மழையின் தாக்கம் நீடிக்குமா இளமைப்படும் பிரீஃபை பார்க்கலாம். மறக்க மாஸ்க் போடாமல் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தற்போது நிலவரப்படி பார்க்கும்போது தமிழகத்தில் வரும் 26ஆம் தேதிக்கு பிறகும் மழையின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் 26ஆம் தேதி வரை கனமழை கொட்டித்திருக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் அடுத்த 3 மணி நேரத்தில் 18 மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், பெரம்பலூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், மதுரை, நீலகிரி, கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் இடியுடன்கூடிய கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். தமிழக பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக தமிழகத்தில் வரும் 26ஆம் தேதி வரை கனமழை கொட்டித்திருக்கும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக இன்றைய நாட்கள் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் கனமழையும் ஒரு சில இடங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக இந்த மாவட்டங்கள் தவிர்த்து கட்டாயம் தமிழகத்தில் மற்ற மாவட்டங்கள் பெரும்பாலும் வறண்ட வானிலையே காணப்படும். குறிப்பாக காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை படிப்படியாக வெயிலின் தாக்கம் 100 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகமாக இருக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். ஆகையால் அந்த நேரங்களில் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக இன்றைய நாட்கள் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி முதல் 48 டிகிரி அளவிற்கு இருக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும்போது அதிக அழுத்தம் காரணமாக மக்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசமாக மிதமலையும் அவ்வப்போது இடிக்கக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை: லட்சத்தீவு பகுதி சூறாவளி காற்று 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் செல்ல வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.